கடல் மத்தியில் நின்றுட்டு தாகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சுற்றி தண்ணி இருக்கும், ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கானதாக இருக்குது, அதை நம்மளால் குடிக்க முடியாது. அப்படி தான் இன்னைக்கு பல சர்வீஸ் மாதிரி இருக்குது, அதில் மிக குறிப்பாக மருத்துவம். எங்கே திரும்பினாலும் விண்ணை முட்டும் அளவிற்கு பிரம்மாண்டமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. எல்லாம் கண்ணாடி குடுவைகளாக மாறிவிட்டது. ஆனால் அங்கே கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சராசரி மனுஷன், சாமானியம், ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் பயப்படுறான். உள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும், உள்ளே போனால் எவ்வளோ பில் போடுவாங்க, எவ்வளோ டயக்னஸ் மெத்தட்லேயே ஒரு நார்மல் ஒரு செக்கப்னு போனாலே நமக்கு வந்து ஒரு ஃபீவர், ஒரு கோல்டுன்னு போனாலே நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000-10000 வரைக்கும் பில் போடக்கூடிய சூழல் இங்கே இருக்குது. அப்போல்லாம் ஒரு ஏரியா எடுத்துட்டோம்னா அந்த ஏரியாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளினிக்னு ஒருத்தர் இருக்கும், ஒரு கைராசியான டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே போனோம்னா அங்கே போனாலே நமக்கு பாதி நோய் க்யூர் ஆகிடும். அங்கே போன உடனே அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு காய்ச்சலுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருக்கோம், அவர் சொல்லி கேட்பார், வந்தீங்களா நல்லா இருக்கான்னு கேட்பார், காலில் அடிபட்டுருச்சு எப்படி இருக்குன்னு கேட்பார், ஒய்ஃபுக்கு ஓட முடியாமல் இருந்தது எப்படி இருக்குன்னு கேட்பார், புள்ள என்ன படிக்கிறான்னு கேட்பார். இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்தில் வந்து இவங்களுக்கு நோயாளிகளுக்கு நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும், நமக்கு அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு க்யூர் கிடைச்சிடும், அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு மருத்துவ மருந்து மாதிரி அமையும். மருந்துங்கிறது அதுக்கப்புறம் மீதி ஒரு 50% நோயை குணப்படுத்துவதற்கு தான் மருந்து நமக்கு தேவைப்படும். அப்படிங்க எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்தன்மையற்ற எந்திரத்தன்மையான ஒரு மருத்துவ முறை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கே போய் ஹாஸ்பிட்டல்ஸ்னு தேடினா திரும்புகிற இடத்துல எல்லாம் மெடிக்கல் காலேஜஸ், திரும்புகிற இடத்துல எல்லாம் மருத்துவர்கள், திரும்பும் இடமெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் அது சாமானியனுக்கும் சாதாரணமானவர்களுக்குமான மருத்துவமாக, மருத்துவ முறையாக, மருத்துவமனையாக இருப்பதில்லை என்பதுதான் நிதர்சனம். நம்ம எங்கேயாவது தேடிய ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன காய்ச்சல், சின்ன ஒரு ஜுரம் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சும்மா நார்மல் டயக்னோஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஊசி போட்டு வரலான்னா அப்படிங்க யாரையுமே பார்க்க முடியல. இது எதை நோக்கி நகர்கிறது என்று நமக்கு புரியவே இல்லை. இது ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிகிறது, மருத்துவம் எந்த சூழலிலும் சர்வீஸ், சேவைத்துறையாக, சேவை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதை சொல்லவே கூடாது, சொல்ல முடியாத இடத்தை தாண்டி அது சென்று விட்டது. கல்வியும் அதுபோல்தான். ஆனால் மருத்துவம் அளவிற்கு வேறு எதுவும் இங்கு வியாபாரமாக்கப்படவில்லை. ஏனென்றால் நாம் உண்ணுகின்ற உணவு நமக்கு விஷமாகும் பட்சத்தில் நமக்கு மருத்துவம் என்பது நம்முடைய மிகப்பெரிய, நாம் எட்டாக்கனியாக, நமக்கு சாதாரணமானவர்களுக்கு, சாமானியர்களுக்கு அது எட்டாக்கனியாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. ஸோ இட் இஸ் டோட்டலி வந்து ஒரு கார்ப்பரேட்டாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டர் வந்து ஒரு ப்ராக்டிஷனராக இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் டாக்டராக இருக்கார், 4 ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு 5வதா ஃபைனலாக அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பார், டாக்டராக இருப்பார். 5வதா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அவர் அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடுறாரு. சமீபத்தில் கூட சேலத்தில் ஒரு அரசு மருத்துவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரி, ஒரு மேஜர் சர்ஜரியை மெடிக்கல் ஸ்டூடெண்ட், தன்னை படிச்சுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய பையனை, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற தன்னோட பையனை அந்த சர்ஜரி அட்டன் பண்ண சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒரு ஃபீமேல் டாக்டரோட, அங்கே இருந்த வேற ஒரு லேடி டாக்டரோட அவர் இன்ப சுற்றுலா சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அவருடைய வேலையிலிருந்து பணியிடை நீக்கம் செய்தார்கள். குறிப்பு மிக உண்மையாக சொன்னால் இவங்களெல்லாம் வந்து குற்றவாளிகள். இவர்கள் எல்லாம் எல்லா அரசு துறைகளிலும், அரசு மருத்துவர்களாக இருக்கட்டும், அரசு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை என்பதே இருப்பதில்லை. தண்டனை என்பதற்கு மாறாக பதவி உயர்வோ பணியிடை நீக்கமோ தான் செய்யப்படுகிறார்கள். இதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அதனால் நமக்கு பெரிய இயக்கம், நான் வந்து தேடி பார்த்தா ஹாஸ்பிட்டல்னுங்க, நார்மல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இல்லவே இல்லை.